இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பயிற்சி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது எதேதெல்லாம் மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்க போகிறாரு இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் வாங்க மேலும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மேச ராசிக்கு செல்கிறாருங்க இந்த ராசியில் அடுத்த ஒரு ஒரு ஆண்டுகள் குரு பகவான் தங்கி பலன்களை கொடுக்க போகிறாரு அந்த பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாத ராசி போகிற பலன்களும் சரி சனி பேஜ் பழங்களும் சரி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே போய் தாராளமாக பார்க்கலாம் துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் துலாம் ராசி காலப்புருஷனுக்கு ஏழாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரத்தங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சுவாதி முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் முதல் விசாகம் முதல் மூன்று பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ராசியிலையே கேது ராசிக்கு நான்காம் இடத்துல சனின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய வந்து சந்தோஷத்தை வந்து போராட்டத்தை தான் ரொம்ப அதிகமாக பார்த்துருப்பீங்க கஷ்டத்தை தான் ரொம்ப அதிகமாக பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு விரக்தி உங்கள் ஒரு மன கஷ்டம் ஒரு மனபயம் எதுலேயுமே ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க அதே மாதிரி இல்லற வாழ்க்கையிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ஸோ திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் உங்களை நீங்கள் நிறைய எதிர்கொண்டிருப்பீங்க அதே மாதிரியும் ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கும் சரியான ஒரு நிலையில் வந்து இல்லாமல் இருந்திருப்பீங்க அவ்வளோ கஷ்டங்கள் துலாம் ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகப்படியான கஷ்டங்களும் வந்திருக்கும் மேலும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டங்கள் இல்லாமலும் நீங்கள் ரொம்ப சமாளித்து வெளில வந்திருப்பீங்க ஏன்னா அதற்கு காரணம் தசா புக்தி தசா புக்தி நல்லா இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனையை சமாளித்து வெளில வந்துட்டுருப்பீங்க சிலரால் வெளியில் வரவே முடியாமல் இருந்திருக்கும் ஒரு சிலர் இன்னும் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க அதற்கு காரணமும் இந்த தசா புக்தி தாங்க தசா புக்தி நல்லா ஒத்துழைக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக விலகிடுங்க தசா புக்தி வந்து ஒத்துழைக்காத பட்சத்தில் தான் அந்த பிரச்சனைகள் வந்து நீடித்திருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனை தரக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுதுங்க போகுதுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக கடந்த காலங்களில் இருந்த ஒரு சில பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குறிப்பாக சொல்ல அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு இருந்ததுனால வயதிற்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருப்பார் கடன் நோய் எதிரி இது சம்மந்தமான பிரச்சனைகளை வயதிற்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிருக்கும் ஆறுக்கு உடையவன் ஆறாம் இடத்துல வழுக்கும் பொழுது உங்களுடைய எதிரிகள் வலுப்பாங்க மறைமுகமான எதிர்ப்புகள் ரொம்ப நிறையா இருந்திருக்கும் கடந்த காலங்களில் எதிர்ப்புகள் எப்போதும் விலகும் மேலும் வேலை செய்கின்ற இடத்துல வந்து ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை தற்பொழுது மாற ஆரம்பிக்குங்க உங்களுக்கு பிடிக்காதவர்களுடைய கைகள் வந்து ஓங்கி அது வந்து இப்போ வந்து விலகுங்க உங்களுடைய முழு திறமையையும் ஆற்றலையும் விலைப்படுத்துங்க நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான அங்கீகாரம் ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக தற்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கடந்த காலங்களில் ஒரு மன கஷ்டம் ஒரு விரக்தி ஒரு மன பயத்தில் இருந்திருப்பீங்க அது எல்லாமே நிச்சயமாக தற்பொழுது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாசி காலங்களுக்கு இருக்கப்போகுது அதில் மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்ததோ கடன் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இந்த குரு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சனி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு அறுபது வயசு நாற்பது வயசு நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு குறைபாடு வந்து கண்டிப்பாக காமிச்சிருக்கும் இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுங்க ராகு ஏழாம் இடத்துல திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இந்த தெரிவு ஒரு நிம்மதியில்லாத நிலைமை வந்து மாற ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இந்த எல்லா பிரச்சனையும் சரியாகி ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்து விக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி நட்பு வட்டாரங்களால் நிறைய ஏமாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் அதுக்கடுத்து கூட்டு தொழிலில் செய்கிறவங்களாம் இருக்கீங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை பெருசாக பார்த்துக்க முடியாது ஏன்னா சனி வந்து பத்தாம் இடத்தை பார்த்துருப்பாரு அதோட மட்டும் இல்லாமல் பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்ததுனாலையும் செய்கின்ற தொழிலில் ஒரு விரக்தி ஒரு தோல்வி அது மட்டும் இல்லாமல் எதில் காலம் வச்சாலும் அதில் வந்து ஒரு தோல்வியை வந்து பார்த்துருப்பீங்க அந்த தோல்வி அது எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றியை இந்த குரு பகவான் கொடுப்பார் அதோடு மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பாக சொந்த தொழில் அதில் தோத்து போனவர்களுக்கு தற்பொழுது ஒரு விடிவு காலம் பிறக்குங்க தொழிலில் ஒரு ஏற்றம் காணப்படும் பார்க்க போகிறீங்க தொழிலில் ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய நிலையை பார்க்கும்போது அந்த கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி லாபசானத்தை குரு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுப்பார் ஏன்னா குரு இருக்கின்ற விட இருத்த விட பார்க்கின்ற இடத்தை வந்து ரொம்ப அதிகமாக பலப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை அந்த வகையில் தற்பொழுது லாபஸ்தானத்தை பார்க்கின்ற குருவின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அதில் மட்டும் இல்லாமல் செய்கின்ற வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு ப்ரொமோஷன் ஒரு பதவி உயர்வு ஒரு ஊதிய உயர்வு தற்போதே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடம் எடுத்துகிற சன்னி பகவான் வரதுனால சொந்த ஊருக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கே வந்து வந்துடுவீங்க யாருக்கெல்லாம் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கோ அவங்கலாம் இப்போ சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோடய எண்ணங்கள் தெளிவாகும் மனநிலை வந்து ரொம்ப சீராக இருக்கும் மன பயம் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாவாசிக்காரர்களுக்கு அமையும் அதிக ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால இங்கே ராசியை குரு பகவான் பார்க்குறாரு ராசியில் உள்ள கேதுவையும் குரு பகவான் பார்க்குறதுனால ரொம்ப நல்லது ஒரு காலகட்டமாக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நியாயமான வேண்டுதல்கள் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டத்தோடு அமைகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணியது எண்ணி எப்படி நடக்கக்கூடிய ஒரு சாதகமான காலகட்டம் சூழ்நிலைகள்லாம் இப்போதைக்கு இருக்குது அதுக்கு அடுத்தது ராசிக்கு மூன்றாம் இடத்தோட குரு பகவானோட பார்வை வந்து உழுவுதுங்க மூன்றாம் இடத்த குரு குரு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையத்தையும் பார்க்குறாரு முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும்போது உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான அங்கீகாரம் தற்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய பெயர்ப்பு ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தைரியம் பிறக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு மேலும் ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால திருமணமாகி அந்த குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் புத்திர பாக்கியம் தற்பொழுது கண்டிப்பாக கிடச்சிருங்க அடுத்தது ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ராகுவும் குருவும் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால சனியினுடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதே சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இந்த குரு பேச்சு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு இந்த குரு முதல் பகுதி முதல் ஐந்து மாதங்கள் வந்து கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஏழு மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ முதல் பகுதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த தக்க பலன் வந்து இரண்டாயிரத்து இரண்டாம் பகுதியில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தொலைவராட்சிக்காரர்களுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தாமதங்கள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே அமைந்து முடியுங்க யாரெல்லாம் வந்து உயர்கல்விக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஒரு படிப்பு தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே போயிட்டு விளக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெலாம் அதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பேச்சினுடைய முதல் பகுதி கண்டிப்பாக எப்படி தரும் மேலும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் உடனே வேலை கிடச்சிரும் படித்து முடித்த உடனே டக்குன்னு வேலை கிடைச்சிடுவாங்க ஏன்னா நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல சன்னி பகவான் பார்க்குறதுனால நிலையான ஒரு தொழில் நிலையான ஒரு வேலையை வந்து பண்ண முடியாமல் பண்ணியிருப்பார் தற்பொழுது சன்னி பார்வை விலகிறதுனால தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் அதே மாதிரி மேலிடத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்ல ஒரு வேலை கிடைச்சி வாழ்க்கையில் உயர்வதற்கான அனைத்து விஷயத்தையும் இந்த குரு பயிற்சியும் சென்னையினுடைய நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கப்போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க அதே மாதிரி குறிப்பாக மூன்றாம் இடம் மொழுவாக இருக்கிறதுனால படிப்பை தவிர்த்து மற்ற விஷயத்திலேயும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் குறிப்பாக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியால் சிறு சிறு பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையுங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது துலாம் ஊராட்சி பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சோதனைகளில் இருந்து விடுபட்டு ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க நிச்சயமாக ரொம்ப சாதகமாகவே இருக்க போது இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலேயும் ஒரு ஏற்றமும் லாபத்தையும் ஒரு உயர்வும் தரக்கூடிய வகையில் தான் இந்த குருவி நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு பயிற்சி அதிகமான நன்மைகளை கொடுக்கும் ஆனால் அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவைங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படி பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆண தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்கள் இதே வெளிப்பாட்டில் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு முறை விநாயகர் வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுங்கள் ஏன்னா ராசிக்குள்ளே கேது இருக்கிற வரைக்கும் விநாயகர் வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணும்போது நிறைய நன்மைகளும் நிறைய நிறைய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த கேதுவால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா விநாயகர் வழிபாடு தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனாக உங்களுக்கு இருக்கும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவ வழிபாட்டையும் நீங்கள் கடந்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் சிவன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வர்றது நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா